இங்கிலாந்து பல்கலைக்கழகம் மற்றும் ராணி எலிசபெத் மருத்துவமனை ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் இணைந்து ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளது. 20 ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்றால் பலியானவர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் எந்த குறைபாட்டினால் கொரோனா நோயாளிகள் அதிகம் இறந்துள்ளனர் என ஆய்வு நடத்தப்பட்டது. வைட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களே கொரோனாவால் அதிகம் இறந்துள்ளது ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது. வைட்டமின் டி குறைபாடுதான் கொரோனா எளிதில் தாக்க காரணமாக உள்ளது என ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மேலும் கொரோனா நோயாளிகளின் உடலில் வைட்டமின் டி சத்தை அதிகப்படுத்தி சிகிச்சை மேற்கொள்ளுமாறு மருத்துவர்களுக்கு விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைட்டமின் டி சத்து அதிகமாக கிடைத்தால் விரைவாக குணமடைவது அதிகரிப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உடலில் வைட்டமின் டி குறைவாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொற்று எளிதாக தாக்கும் என்றும் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயாளிகளை கொரோனா அதிகம் தாக்கும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு 1.6 மடங்கு வைட்டமின் டி பற்றாக்குறை உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான பெண்கள் சூரிய ஒளி படாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடப்பதால் வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணிக்குள் 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில் நின்றால் வைட்டமின் டி கிடைக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் சூறை, காளா, காணாங்கெழுத்தி, சங்கரா போன்ற மீன்களிலும் வைட்டமின் டி இருப்பதாகவும் முக்கியமாக காளா மீனில் அதிகமாக வைட்டமின் டி இருப்பதாகவும் கூறுகின்றனர். முட்டையின் மஞ்சள் கரு, ஆரஞ்சு பழம், தானியங்கள், சோயா, பாலாடை, காளான் ஆகியவற்றிலும் வைட்டமின் டி உள்ளதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக வைத்துக் கொள்வதில் வைட்டமின் டி முக்கிய பங்காற்றுவதாகவும் அதுவே தொற்றுகளில் இருந்து நம்மை காப்பதாகவும் மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே நமது உடலில் வைட்டமின் டியை அதிகரித்து கொரோனா உள்ளிட்ட தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.